கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேர்ட்டி செவன் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ரெண்டு காரியம் சொல்கிறார் ஒன்று என்கிட்ட வர்றது யாரும் தானா வர்றதில்லை பிதாவானவர் கொடுக்கிறார் அப்படி வர்றவங்க இடத்துல கண்டிப்பாக பிதாவானவர் கொடுக்குற எல்லாரும் என்கிட்ட வந்துருவாங்க ரெண்டாவது அப்படி வர்றவங்க ஒருத்தரையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை இதை யோவான் ஆறில் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குற எல்லாருமே இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சேர்ந்துருவீங்க எப்படி அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவங்கள கொண்டு வந்து சேர்த்துருவார் ஏன்னா நமக்கு ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்லும்போது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் தேவன் அழைக்கிறாரு அந்த அழைப்பை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பாவிகளுக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்தி அவர்களை ஆண்டவர்கிட்ட வந்து சேரு என்று சொல்லி அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படி சேர்க்கும்போது அவர்கள் அவருடைய புத்திரர்களாய் ஆகக்கூடிய ஒரு காரியம் அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்கிட்ட வருவாங்க ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கிட்ட வரப்போகிறதில்ல ஏன்னா இந்த ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி சொல்லும்போது அப்போசலுடைய ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லும்போது வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே நல்லா கவனிங்க எங்கே விருத்த சேதனம் பெறலை செவிகளிலும் இருதயத்திலையும் விருத்த சேதனம் பெற பெறாதவர்களே உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய காரியங்களை விட்டுவிட்டு தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று தங்களை சுத்திகரித்து கொள்ளும்போது தான் தேவனுடைய சத்தம் கேட்கிறது அந்த சத்தம் கேட்கும்போது உங்கள் இருதயத்தினுடைய கடினங்கள் போய் உங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவன் அழைத்த அழைப்பின் மூலமாய் நீங்கள் குமாரனாகிய கிறிஸ்துவிட்ட வந்து சேர்ந்துருவீங்க அப்படி இல்லைன்னா ஆவியின் அழைப்புக்கு எதிர்த்து நின்று வணங்கா கழுத்துள்ளவர்களாய் தேவனை விட்டு தூரம் போயிருவிங்க ஏன்னா என்கிட்ட அடுத்து ரெண்டாவது பகுதி என்ன சொல்றாரு என்கிட்ட வர்றவங்களை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை என்கிட்ட வர்ற ஒருத்தரையும் நான் வந்து அவ்வளவு லெகுவாக என்கிட்ட இருந்து யாராலையும் தட்டி பறிக்க முடியாது என்பதை யோவான் பத்தாவது அதிகாரத்தில் சொல்லி கொடுக்குறாரு இதை குறித்து அப்போசனாயக பவுல் திமோத்தேயை கழுதும்போது ரெண்டு திமோத்தேயு இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சொல்ல பாருங்க அவருடைய அஸ்திபாரத்தில் நிலைத்திருப்பீங்க எப்போ அவருடைய சத்தம் கேட்டு அவருக்கு வந்து யார் தன்னுடைய பிள்ளைகள் யாருன்னு தெரியும் அது மாத்திரமில்லை அவருடைய கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்கிறவங்க எல்லாம் அநியாயத்தை விட்டு விட்டு விலகி வாழ்ந்திருப்பாங்க என்பது ஒரு முத்திரையாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக அப்போ நமக்கு இந்த நாள் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளும்னா நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய சத்தம் கேட்டு விட்டது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் உங்களை நீங்கள் ஒரு உங்களுடைய பாவத்தை உணர்த்தி உங்களை தேவனுக்கு நேராகி திருப்பி விட்டார் அந்த தேவனுடைய சத்தம் கேட்டுட்டீங்க அந்த சத்தம் கேட்ட பொழுது நீங்கள் ஆண் குமாரன்கிட்ட வந்துட்டீங்க அப்படி நீங்கள் குமாரன்ட்ட வந்தவங்ககிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் உங்களை ஒரு காலமும் புறம்பே தள்ளுவதே இல்லை ஏன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் நீங்கள் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு மூளைக்கல் பிரதானமான கல் கிறிஸ்து அந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கிறீங்க அது மாத்திரமல்ல சபை என்கிறது சரீரம் என்று சொல்லுகிற அந்த சபை சரீரத்தில் தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்போ நீங்கள் அவரோடு இருக்கிறதுனால உங்களை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது நீங்கள் எது சதா காலங்களிலும் தேவனை பற்றி கொண்டு தேவனோடு இசைந்து வாழ்ந்து தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருப்பீங்க அப்போது நம்ம என்ன நம்மளுடைய சத்தம் கேட்டு வந்துட்டோம் நம்மளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது அப்போ எப்பொழுதுமே அந்த ஆவியானவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கிறவங்களாக மாறும்போது நம்ம அவருக்கு ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ முடியும் அப்போ தேவ சத்தத்தோடு கேட்டு தேவனோடு இசைந்து வாழ்வோமா ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தம் கேட்டு அனுதினமும் உம்முடைய காரியங்களை செய்து உமக்கு உகந்த பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி வைக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்